ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்டர் டேங்க் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நம்ம வீடியோஸ் போட்டிருந்தோம், அதில் பல நண்பர்களுக்கு வந்து பல சந்தேகங்கள் இருக்குது. அப்புறம் வாட்டர் டேங்கை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பல கஸ்டின் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் திரும்ப நம்ம அந்த வீடியோஸை பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட்டர் டேங்க் வந்து மாடியில் உள்ளது, இதை மட்டும்தான் நம்ம க்ளீன் பண்ண முடியும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, அடியில் பழஞ்சிருக்கிற அந்த அழுக்கு உப்பு, அதை வந்து இந்த மாதிரி சிம்பிளான மெத்தடில் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் வந்து வாட்டர் டேங்குடைய சைடில் பிடிச்சிருந்துச்சி, பாசி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி இதில் வந்து க்ளீன் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே வந்து மாப்பு வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு அடியில் போய் அது பழிஞ்சதுக்கப்புறமா இந்த மெத்தடில் நம்ம பண்ணலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நல்ல டெக்னாலஜியோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டர் டேங்க் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் டேங்கில் உள்ள வந்து பாசியே பிடிக்காது, பச்சை கலர் பாசி இருக்குல்ல அது பிடிக்கவே பிடிக்காது, அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம எப்படி சூஸ் பண்ணி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் முழுமையாக பார்த்துருவோம். சரி வாங்க பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வாட்டர் பாட்டில் பாதியாக கட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சின்ன சின்ன நைஸாக சைடில் கட் பண்ணிக்கிறோம் ப்ரஷ் மாதிரி. அப்புறம் ஒரு ஹோஸு, வாட்டர் பாட்டிலையும் ஹோஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்டர். இந்த வாட்டர் பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி விட்டுருக்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இது வந்து பழைய ஹோஸ், இது தான் கனெக்டரு, எல்லா ப்ளம்பிங் கடையிலையும் கிடைக்கும். புதுசாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம், அது 10 ரூபா தான் இருக்கும். ஹோஸோட லென்த் வந்து உங்கள் டேங்க் வந்து ஒரு 4 அடி இருக்குது அப்படின்னா 8 அடி வாங்கிக்கோங்க, இல்லாடி 9 அடி வாங்கிக்கோங்க. ரொம்ப லென்த்தாக நமக்கு வேண்டியதில்லை. இதே 5 அடி இருந்துச்சுன்னா 10 அடி போதும், ஏன்னா 5 அடி உள்ளே போகும், வெளியே 5 அடி நமக்கு வந்து வாட்டர் தள்ளுறதுக்கு. சரி, இப்போ இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் வந்து டேப் இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. ஏர் வந்து லீக் ஆகக்கூடாது. ஏர் எங்கேயாவது போணுச்சு அப்படின்னா நம்ம இப்போ டேங்கில் போட்டு யூஸ் பண்ணும்போது வாட்டர் நமக்கு வந்து வெளியே வராது. அதனால் வந்து இந்த மாதிரி டேப்பை போட்டு சுற்றலாம். அப்படி இல்லைனா சைக்கிள் டியூப்பில் இந்த மாதிரி டியூப் இருக்குதுல, அதை சின்ன கட் பண்ணி கூட இந்த மாதிரி ரப்பர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா டைட் பண்ணி கூட நம்ம சுற்றலாம். சரி, இதை போதும், நம்ம நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த டேப்பை போட்டு அதை வந்து டைட் பண்ணி விட்டுருவோம். டேப்பை வந்து நீங்கள் எங்கேயும் வந்து ஏர் லீக் ஆகக்கூடாது. இந்த இடத்துல ஏர் லீக் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வாட்டர் மேலே வராது. அதனால் வந்து கொஞ்சம் நல்லாவே நீங்கள் அதை டேப் போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம டேப் போட்டோம். இப்போ டைரெக்டாக நம்ம வந்து இந்த ஹோஸ்லேயே கொடுத்துட்டோம். ஹோஸை வந்து நம்ம இப்போ டேங்கில் விட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் வந்து நான் ஏற்கனவே போட்ட வீடியோஸில் வந்து நான் வந்து ஒரு பிவிசி பைப் யூஸ் பண்ணியிருப்பேன். பைப்புக்கு பதிலாக நீங்கள் வந்து சும்மா ஒரு ஸ்டிப்பாக இருக்கிறதுக்காக நீங்கள் எதாவது கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பழைய வீடு துடைக்கிற இது கிடந்துச்சி, அதை கழட்டிட்டு அதில் உள்ள அந்த பைப்பு கம்பி இருக்குல்ல அதை நான் வந்து இதோடு சேர்த்து கட்டிட போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அவுத்து எடுத்துக்கலாம். நம்ம கூட அந்த ஹோஸை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி கூட நம்ம வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பைப்பாக இருந்தால் கூட நம்ம சுற்றி வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி தேவைப்படும் போது அந்த கம்பியை வச்சு கட்டிருக்குங்க. இல்லை கம்பியோ குச்சியோ ஏதோ வச்சு ஸ்ட்ரைட்டாக கட்டிக்கிட்டிங்கன்னா நம்ம அதை பிடிச்சி சுற்றுறதுக்காக தான் அந்த கம்பி கட்டியிருக்கோமே தவிர மற்றபடி இல்லை. வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ் வந்து ஒரே ஹோஸ் தான், அதனால் அந்த ஹோஸ்லேயும் அங்கங்கே ஓட்டை இல்லாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து ஏர் லீக் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து சரியாக வராது. இப்போ நமக்கு பைப்பு ரெடி ஆகிடுச்சு, நம்ம இப்போ வந்து இதை வச்சு க்ளீன் பண்ணி பார்ப்போம். சரிவா, இந்த பார்த்திங்கன்னா ரெண்டு டேங்கு, இது வந்து பிளாக் கலரு, இது வந்து எல்லோ கலரு. இது எல்லோ கலரில் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒயிட் கலர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி க்ளீன் பண்ண டேங்க்னால கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா 3 லேயர் உள்ளது அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த டேங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உள்பகுதியில் உங்களுக்கு வந்து பச்சை கலரில் பாசி பிடிக்கும். ஆனால் இதை வந்து நம்ம இப்போ செஞ்சுக்கிற டூல் வச்சு க்ளீன் பண்ணாலும் கீழே உள்ள அழுக்க மட்டும்தான் இருக்க முடியாது, சைடில் பிடிச்சிருக்க அந்த பாசியெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மோப்போ இதோ வச்சு நம்ம சைடில் ஃபுல்லாக தேய்க்கணும். தேய்ச்சி விட்டுட்டு தண்ணியில் வந்துடும், அதுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சம் சுற்றி விட்டோம்னா அப்படியே அதெல்லாம் படிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம உறிஞ்செடுக்கலாம். அதுக்கு தான் நம்ம வந்து வீட்டுக்கு டேங்க் சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டேங்கை வாங்கிடாமல் இந்த டேங்க் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்க்க பிளாக் கலரில் இருந்தாலும் ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கோட்டிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கோட்டிங் உள்ள பார்த்தீங்கன்னா பச்சை கலர் பாசி இருக்குல்ல, இந்த பாசிலாம் இது வந்து பிடிக்காது, உப்பு கூட அவ்வளோக்கா ஒட்டாது, கீழே மட்டும் அழுக்கு மட்டும் தான் படியும். இந்த மாதிரி படிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம செஞ்சு வச்சுக்க டூல்ஸ் வச்சு ஈஸியாகவே நம்ம எடுத்துடலாம். அதுக்கு தான் வந்து நீங்கள் வாங்கும்போது டேங்க், வீட்டுக்கு டேங்க் வாங்கும்போது நீங்கள் அந்த மாதிரி இதை கேட்டு வாங்க. இந்த மாதிரி பாசி பிடிக்காத உள்ளே வந்து ப்ளூ கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்களோ அது தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி சுத்தம் பண்ண தேவையில்லை, பாசியே பிடிக்காது. ஒன்லி உங்கள்கிட்ட இருந்து வர்ற அந்த கீழே படிஞ்சிருக்க அழுக்கு இல்லை உப்பு அது மட்டும் தான் படிக்குமே தவிர சைடில் சுற்றி வர எதுவுமே பிடிக்காது. அதனால் நீங்கள் டேங்க் வாங்கும்போது கரெக்டாக சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. சரி, இப்போ நம்ம கீழே இந்த அழுக்கெல்லாம் படிஞ்சிருக்குது, இதை வந்து நம்ம யூஸ் பண்ண டூல்ஸை வந்து பயன்படுத்தி எடுப்போம்.
இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறது சம்மந்தமாக. இதில் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வரலை, சரியில் வரலை அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோஸில் நம்ம பார்த்துருவோம். சரி வாங்க பார்ப்போம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேங்கில் வாட்டரோட லெவல் வந்து ஒரு பாதியாவது இருக்கணும், இல்லை முக்கால்வாசியாக இருக்கணும். ரொம்ப கீழே இருந்தாலும் வந்து அது வந்து எடுக்காது. அப்புறம் நம்ம பயன்படுத்துகிற அந்த டூல்ஸ் இருக்குல்ல, இதாக இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு சும்மா ஒரு பைப்பை வந்து கட்டி வச்சுருக்கேன். எதுக்குன்னா, நம்ம பிடிச்சி ஸ்டிஃபாக அதை வந்து சுற்றி அழுத்தி கொடுத்தா தான் அந்த அழுக்கெல்லாம் எடுக்கும். அதுக்காக நான் அதை கட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வெறும் பைப்பை கொடுக்குற அளவு கொடுத்துக்கலாம். இதோட லென்த்து ரொம்ப பெருசாக இல்லாமல் பார்த்துக்குங்க. ரொம்ப பெருசாக இருந்தாலும் அதை வந்து இழுத்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி நம்ம அது தண்ணியை ஊற்றி வரல அப்படின்னா, நீங்கள் வாய் வச்சு உறிஞ்சிட்டிங்கன்னா கூட ஒரு ட்ரிப்பு வந்துருச்சுன்னா ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். சரி, இப்போ நம்ம இதை தண்ணியை விட்டு எடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம பைப்பை வந்து மேலே தூக்கி பிடிச்சிக்கலாம். தண்ணி நினச்சிக்கலாம், வெளியே தண்ணி வரணும் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து கையை வந்து பற்றிக்கிறோம். பற்றிக்கிட்டு வந்து நம்ம உள்ள கொடுக்கலாம். உள்ள விட்டுட்டோம். உள்ள விட்டு இங்கே வந்து இங்கே இதை இங்கே விட்டுறோம். தண்ணி தண்ணி வருது. இங்கே வா, இங்கே வா. டெம்பரேச்சர் இப்போ நம்ம மெதுவாக மெதுவாக அதை அப்படியே சுற்றி சுற்றி கொடுக்க கொடுக்க உள்ள உள்ள அழுக்கு எல்லாத்தையும் அதை அப்படியே புரிஞ்சிடும். நம்ம அப்படியே சுற்றி சுற்றி கொடுக்கணும். எங்கெல்லாம் அழுக்கிறீங்களோ அப்படியே கொடுத்தோம்னா அந்த தண்ணி அப்படியே உள்ளே உறிஞ்சி எடுத்துரும். இந்த மாதிரி ஈஸியாக உங்களுடைய டேங்கில் அங்கே மட்டும் எவ்வளோ அழுக்கு படிஞ்சிருக்கோ அதை வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் வச்சிடலாம். அவ்வளோ நம்மளே இந்த மாதிரி இந்த சின்ன சிம்பிளாக வந்து இது பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணிடுங்க. உங்கள் டேங்கை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.